செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது உங்கள் ஜெயஸ்ரீ. அரசு பேருந்து சிறைபிடிப்பு. சோளிங்கர் அருகே அரசு பேருந்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவியர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பனிமலையில் இருந்து நாள்தோறும் தடம் எண் 70 அரசு பேருந்து ஆற்காட்டில் இருந்து வாலாஜாப்பேட்டை அருகே உள்ள நாராயணகுப்பம் வரை இயங்கி வந்துள்ளது. இந்நிலையில் நாராயணகுப்பம் வரை சென்று வந்த தடம் எண் 70 பேருந்தை கடந்த 15/7/2022 முதல் பானாவரம் வரை நீட்டித்து இயக்கி வந்துள்ளனர். இதனால் பேருந்தில் பயணிகள் நிரம்பி வருவதால் நாராயணகுப்பம், வாங்கூர் உள்ளிட்ட பகுதி மக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் படியில் தொங்கி ஆபத்தான பயணம் மேற்கொண்டு வருவதாக கூறுகின்றனர். மேலும் மாலை நேரங்களில் பேருந்தில் நிரம்பி பயணிகளும் பள்ளி மாணவர்களும் தொங்கி பயணித்து வருவதால் மேலும் பயணிகளை ஏற்ற முடியாத சூழ்நிலையில் ஒழுகூர் பகுதியில் பேருந்தை நிறுத்தாமல் வருகின்றனர். இதனால் பள்ளி முடித்து பள்ளி மாணவர்கள் வீடு திரும்ப முடியாமல் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து வீடு வந்து சேருகின்றனர். இதனால் பள்ளி மாணவர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவுகிறது என கூறி ஏற்கனவே இயங்கி வந்தது போல் நாராயணகுப்பம் வரை பேருந்தை இயக்க வேண்டும் என கூறி இன்று காலை 7:15 நாராயணகுப்பம் வந்த 70 அரசு பேருந்தை சுமார் 2.5 மணி நேரத்திற்கும் மேலாக அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள், பள்ளி மாணவ மாணவியர் சிறைப்பிடித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இச்சம்பவம் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வாலாஜா காவல் நிலைய உதவி ஆய்வாளர் தீப சக்கரவர்த்தி, ஹரீஷ் உள்ளிட்ட காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அரசு பேருந்தை விடுவித்தனர். இதனால் இன்று காலை பானாவரம் வரக்கூடிய பேருந்து வராததால் பானாவரம் மற்றும் கோவிந்தச்சேரியில் இருந்து ஆற்காடு, வாலாஜா உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் வேலைக்கு செல்வோர் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். இந்த பேருந்தை கடந்த 15/7/2022 திங்கட்கிழமை அன்று சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ.எம். முனிரத்தினம் பானாவரத்தில் இருந்து கொடியசைத்து துவங்கி வைத்தது குறிப்பிடத்தக்கது. விவி செய்திகளுக்காக விஜயபாஸ்கர். சார் வணக்கம். சார், எங்கூர் நாராயணகுப்பம் பஸ்ஸு ஃபுல்லாக எங்கூருக்கு இவ்வளோ நாளாக நாராயணகுப்பம் பஸ்ஸு வந்தது. இப்போ கோவிந்தச்சேரி குப்பம் பானாவரத்துக்கு பஸ்ஸு கொண்டு போயிட்டாங்க. எங்கள் பசங்களால் ஏற முடியல. நேற்று ஒழுகூர் பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸு ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பஸ்ஸு நிறுத்தாமே வந்துட்டாங்க. எங்கள் ஊர் பசங்க நேற்று 7:30 வீட்டுக்கு வராங்க மழையில் நஞ்சுக்குன்னு. எங்களுக்கு எங்கள் பசங்க போகிறதுக்கு எங்களுக்கு பஸ்ஸு தனியாக விடுங்க சார். பஸ்ஸு விட்டால் மட்டும்தான் நாங்கள் இந்த பஸ்ஸு விடுவோம். எங்கள் பசங்க ஃபுல் ரஷ் ஆனால் கீழே விழுந்தால் யார் பொறுப்பு? எங்கள் குழந்தைங்க பஸ்ஸே நிறுத்தல பஸ் ஸ்டாப்பில். பஸ்ஸு ஃபுல்லாகிடுது, அதனால நான் நிறுத்தலன்னு சொல்கிறாங்க. கண்டக்டர் டிரைவர் நம்ம கேட்டால் சின்ன சின்ன பசங்க பாருங்கள் சார், எங்கள் பசங்களாம் எப்படி போவோம்? எங்கள் ஊருக்கு வரது அந்த ஒரு பஸ்ஸு மட்டும்தான். எங்களுக்கு எங்கள் ஊர் பஸ்ஸு தேவை. எங்களுக்கு எங்க பஸ் விடுங்க சார்.